கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான என்னுடைய பெயர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் தலைமை கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் இன்று 13/6/2023 செவ்வாய்க்கிழமை காலை 11:30 மணி அளவில் மாவட்ட கழக செயலாளர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இதயம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவரின் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் ஆங்கில நாளிதழ் ஒன்றிற்கு பேட்டி அளித்துள்ள பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக காவல் தெய்வம் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1.5 கோடி தொண்டர்களுடைய மனதிலும் பொதுமக்கள் மனதிலும் நீக்கா இடம் பிடித்து வாழும் தெய்வமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார். 2 நாட்களுக்கு முன்பு ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவரின் நட்பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்தும் நோக்கத்தில் பொது வெளியில் ஏற்றுக்கொள்ள முடியாத திட்டமிட்டு உள்நோக்கத்துடன் அவதூறு கருத்தை பேட்டியாக கொடுத்துள்ளார். இதனால் தமிழகத்தில் வாழும் தெய்வமாக இருக்கக்கூடிய மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மனதில் மிகப்பெரிய வேதனையும் மன உளைச்சலையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களான முன்னாள் பாரத பிரதமர் திருமிகு வாஜ்பாய், திருமிகு அத்வானி மற்றும் தேசிய அளவிலான பல்வேறு கட்சியின் மூத்த தலைவர்கள், பிற மாநில முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தார்கள். தேசிய தலைவருக்கு நிகரான இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பல தலைவர்கள் அவர் இல்லத்திலேயே நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார். சென்னையில் மாண்புமிகு அம்மா அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து பல்வேறு ஆலோசனைகளும் நடத்தியிருக்கிறார். தற்போதைய தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி வருவதற்கு மூல காரணமாக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் கூட்டணி அமைத்து அறிமுகப்படுத்தி 1998 முதன் முதலில் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பு பெற மாண்புமிகு அம்மா அவர்கள் பெரும்பான்மையான கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை அளிக்கச் செய்வதோடு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவதற்கு அடும் பாடுபட்டவர். அதேபோல் 20 ஆண்டுகாலமாக தமிழக சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுக் கொடுத்தவர். நம் கழக பொதுச்செயலாளர் என்னுடைய பெயர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் 16 ஆண்டுகள் பதவியில் இருந்து பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க மக்கள் நலத் திட்டங்களை நிறைவேற்றி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டவர். அம்மாவில் திட்டங்களை மற்ற மாநிலங்களும் பின்பற்றும் வகையில் சிறப்புமிகு நல்லாட்சி வழங்கியவர். தேசிய அளவில் பல்வேறு திட்டங்களுக்கு முன்னுதாரணமாக வழிகாட்டியாக மகத்தான தலைவர் ஆவார். தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஆண்ட கட்சி மீண்டும் ஆட்சியில் அமர வைத்து சாதனை படைத்தவர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இத்தகைய போற்றுதலுக்குரிய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொதுவெளியில் எந்தவிதமான அரசியல் அனுபவமும் முதிர்ச்சியும் ஆற்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் திட்டமிட்டு உள்நோக்கத்துடன் பொறுப்பற்ற முறையில் பேட்டி அளித்ததற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.